அதிமுக ஆட்சியில் தான் பொங்கல் பரிசு தொகுப்போட கரும்பை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது கடந்த ஆண்டு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருந்துச்சு. மக்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, அரசு கொள்முதல் செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எக்ஸ்ட்ரா நிறைய இடங்களில் அவங்க விவசாயம் செய்ய ஆரம்பித்துருவாங்க. இது சார் சொன்ன மாதிரி திருச்சி மாவட்டம் இல்லாமல் மதுரை, மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் கூட ஒரு மறைமுக உறுதிமொழி, இந்த முறை இந்த மாவட்டத்தில் கரும்பு அதிகமாக எடுப்போம் அப்படிங்கிற ஒரு அரசினுடைய ஒரு நம்பிக்கையும் சார்ந்து பயிரிட்டிருக்கிறாங்க. இதை கரும்பு ஆலைகளுக்கும் கொடுக்க முடியாது, இது சீனிக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் இந்த கரும்பை அவங்க எப்படி விவசாயத்தை செஞ்சதை மார்க்கெட்டிங் செய்வாங்க? தினமலர் உரைகள் நிகழ்ச்சிக்கு வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய வீரசேகரன் சார் பேசும்போது சொன்னாங்க, இது வந்து இந்த வருஷ பொங்கல் வந்து கருப்பு பொங்கல் அப்படின்னு சொன்னாங்க. அது கரும்பினுடைய நிறமும் கருப்பு தான். இந்த வகை கரும்பு இருக்கு இல்லையா, அது வந்து அவர் சொன்னது மாதிரி ஆற்றுப்படுகையில் கொஞ்சம் மணலும் கலந்து இருந்தால் மட்டுமே அதில் அதிகமாக அது வளரும், தண்ணி நிறைய தேவைப்படும். அதனால் வந்து இது அது போன்ற பகுதியில் தான் இது அதிகமாக வளரும். இப்போ பெரும்பாலும் நம்முடைய வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னால் நம்ம முருகனை சொல்கிறோம். தமிழர்கள் எது வந்து அவர்களுடைய அந்த பழங்கள் அப்படின்னா மா, பலா, வாழை அப்படிங்கிறோம். அப்போ அது மாதிரி எது எல்லாம் அழகு தமிழகத்திற்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, தமிழ் பண்பாட்டிற்கு எதுவெல்லாம் அழகு அப்படின்னு சொன்னால் மன்னார்குடி மதில் அழகு, அதே மாதிரி நம்முடைய திருவண்ணாமலை தீபம் அழகு, மதுரை மல்லிகை அழகு, காங்கேயம் காளை மாடுகள் அழகு, அது மாதிரி வருகிற போது இவைகளெல்லாம் அழகு. பொங்கல் என்றால் கரும்பு மட்டுமே அழகு. ஏனென்றால் உலகத்தில் ஒரே ஒரு இனம் மட்டும்தான் நாம் வந்து காளை மாடுகளை வணக்கம் சொல்லி அதுக்கு நன்றி சொல்லுகிற ஒரே விழா பொங்கல் விழா. ஆகவே அந்த கரும்பு காளை மாடு, அந்த காளை மாடு உழுததிலிருந்து வரக்கூடிய நெல்மணிகள், அந்த நெல்மணிகளிலிருந்து பச்சை அரிசி, பச்சை அரிசியோ புழுங்கல் அரிசியோ இவை இரண்டுக்கும் தேவைப்படுவது கரும்பு. இப்போ நீங்கள் அவர் வீரசேகரன் சார் பேசுகிற போது சொன்னாங்க, இதை வந்து சீனியக்கு கொண்டு போக முடியாது, ஆக சர்க்கரைத்தான் தேவை. உலக நாடுகள் முழுவதும் வெள்ளைச்சீனியை தவிருங்கன்றாங்க, உப்பை குறைங்க, வெள்ளைச்சீனியை நீங்கள் அது வெண் நஞ்சு, வெண்மையான நஞ்சு சீனின்றாங்க. ஆகவே இன்றைக்கு அரசு வெண்ணஞ்சு தான் சாப்பிடணும், வெண்ணஞ்சு தான் கொடுக்கணும். இதற்கு முந்தைய அரசு என்ன செஞ்சது? ஏற்கனவே இதே அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு போன வருஷம் என்ன செஞ்சாங்க? மதுரையில் ஒரு கரும்பு 37 ரூபாய் ஏறத்தாழ ஒரு விலையிட்டு கணக்கிட்டு வாங்கினீங்களா இல்லையா? ஆக அதன் அடிப்படையில் அடுத்த வருஷமும் வாங்குவாங்க நினைச்சு தான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முல்லை ஆறு, வைகை ஆறு, இதன் வழியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த கரும்பு போன வருஷம் வாங்கினாங்க. அரசாங்கம் இந்த வருஷம் வாங்குன்னு சொல்லி நிறையா நட்டாங்க, சின்னமனூர், மதுரை, மேலூர் இந்த பகுதி எல்லாம். ஆனால் இந்த வருஷம் மொத்தமாக நாமத்தை போட்டாங்க, அவங்க கரும்பு நட்டாங்க, இவங்க நாமத்தை போட்டாங்க. ஏனென்று கேட்டால் இவர்களுக்கு விவசாயிகளை பற்றியோ, விவசாயினுடைய மண்ணினுடைய தரத்தை பற்றியோ, வாழ்வாதாரத்தை பற்றியோ யாருக்கும் கவலை இல்லை. நாளுக்கு நாள் விவசாயிகள் அது பிளாட்டு போட்டால் விற்றுருது. இதே ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அது ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் விடுவாங்களா? உடனே கொடுத்துருவாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ரேஷன் அட்டைகள் 2,23,00,000. அதில் 3 லட்சம் பேர் ரேஷன் கார்டுக்கு இலவச அரிசி வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால் அந்த 3 லட்சம் பேரை தவிர்த்து 2,20,00,000 பேருக்கு இவர்கள் இந்த 1,000 ரூபாயும் 1 கிலோ அரிசியும் கொடுக்குறாங்க. அப்படின்னா 2,20,00,000 கரும்புகள் விற்றால் அவங்களுக்கு, இந்த விவசாயிகளுக்கு மனம் குளிராதா? அந்த மண்வளம் செழிக்காதா? அந்த மாடுகள் நிம்மதியாக இருக்காதா? ஆகவே இவர்கள் நினைப்பது எல்லாம் 500 மாடி அபார்ட்மெண்ட் கட்டுவாங்க, ஆனால் அந்த கரும்பை வாங்க மாட்டாங்க. இவங்கள் நினைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத எழுதாத பேனாவிற்கு சிலை வைக்கிறோம், ஆனால் வாழுகின்ற மனிதனுக்கு ஒரு கரும்பை நம்ம வாங்க மாட்டேன்னு சொன்னால் இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காட்டில் மலையாய் கடலில், காட்டில் நிலவாய் கடலில் மலையாய் இருந்தால் யாருக்கு லாபம், பகையில் துணையாய் பசியில் உணவாய் இருந்தால் ஊருக்கு லாபம். அந்த விவசாயிகளுக்கு கரும்பை வாங்குங்க, அவங்க அடுத்த வருஷமும் நல்லா இருப்பாங்க. அவர்கள் வயிற்றில் பால் வார்க்க வேண்டியது ஒரு அரசின் கடமை இல்லையா? அதிலிருந்து அரசு தவறுதா?
ஏன் இப்படி பண்றீங்க? போன வருஷம் 1300 கோடி ரூபாய் இந்த பொங்கல் பரிசுக்கு 21 பொருளுக்கு கொடுத்தீங்களா இல்லையா? இந்த ஆண்டு 21 பொருள் கூட வேண்டாம், நீங்க 1 கிலோ அரிசி, இந்த சர்க்கரை அதாவது சீனி, 200 கிராம் நெய்ன்னு சொன்னீங்களே, நெய் ஏன் தவிர்த்துட்டீங்க? ஆவின்ல விலை கூடிச்சு. ஆவின்ல விலை கூடிருச்சு. இன்னொன்னு சொல்றாங்க, மாண்டஸ் புயல் வந்துருச்சு, மாண்டஸ் புயல் நெய்யெல்லாம் அடிச்சு ஆவியாக்கி விட்டுருச்சா? ஆகவே இவர்களுடைய இந்த இது சொல்லுவாங்கல்ல, ஒன்றுமே சொல்லாததற்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு முட்டுக்கட்டையை போட்டு ஆவி நெய்யுக்கும் மாண்டஸ்க்கும் என்ன சம்பந்தம்? விலை ஏறினாலும் அரசு, நான் கேட்குறேன், விலை ஏறத்தான் செய்யுது, இலவசமாக பெண்கள் நம்ம பேருந்தில் பயணம் தான் செய்கிறாங்க, 46,000 கோடி நட்டத்தில் தான் இருக்குது பேருந்து, அதற்காக தமிழக அரசு பேருந்து ஏன் வந்து நீங்கள் நிப்பாட்டிடுவீங்களா? சில நட்டங்கள் வரத்தான் செய்யும், விலை ஏறத்தான் செய்யும். அப்படி பார்த்தா பால் விலை ஒரு முறை நீங்கள் குறைச்சிங்க, 2 முறை ஏற்றிருக்கீங்க, அந்த காசெல்லாம் எங்கே போகும் என்று கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆகவே இவர்களுக்கு அக்கறை இல்லை, விவசாயிகள் மீதும் அக்கறை இல்லை, ஒரு தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் இவர்களுக்கு அக்கறை இல்லை, மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறதப்படி பார்த்தா இன்னும் வருங்காலங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பொங்கல் கரும்பு விவசாயம் அப்படிங்கிறதே இந்த மண்ணில் இருக்காத அளவிற்கான சூழலுக்கு போய்விடும். தமிழர்கள் என்றால் பொங்கல் கொண்டாடுவார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரும் பொங்கல் கொண்டாடுவார்கள். நான் கேட்குறேன், உங்களுக்கு எதுக்கு அந்த பாரம்பரியம்? நீங்கள் ஏன் பொங்கல் கொண்டாடுறீங்க? பொங்கல்னா கரும்பு எதுக்கு உங்களுக்கு? ஆகவே மண்ணை மலடாக்கி மனிதனை மறக்க செய்து இதுதான் இவர்களுடைய வாசம் தத்துவமால இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் தொடர்ந்து பேசுறேன் அக்னீஸ்வரன் சார்.